மெய்ப்பெண்ணின் குரல் ஊழியம் 1975 ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 1976 முதல் கிரீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகளாக வானொலி ஊழியம் நடைபெற்றது. மார்க்கு 10 அதிகாரம் 8 வசனம். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகிவிட்டது. ஒரு காலத்திலே திருமணம் என்பது ஒரு தூய்மையான ஒரு காரியமாக நினைக்கப்பட்டது. ஆனால் இன்று திருமணம் குறுமணமாகிவிட்டது. குறுகிய காலம்தான் இருக்குது. இன்று நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ விவாகரத்துன்னு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இன்னும் அநேகம் பேர் திருமணமாக ஆகாமலே ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒரு கணவனும் மனைவியும் இறைவனால் இணைத்தவர்கள். அவர்கள் ஒரே மாம்சம். முதலாவது, இறைவன் மனிதனை ஏன் படைத்தார்? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை அவர் படைத்ததன் அடிப்படை அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பு என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. லவ் ஆல்வேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். அன்பு எப்பொழுதும் பெருகும். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் திருமணம் செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு ஆழமாக நேசித்தாலும் அவள் அதோடு திருப்தி அடவில்லை. தங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டும், தங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டும். இப்படியாக அந்த அன்பு வந்து இட் எக்ஸ்பேண்ட்ஸ். அது கட்டுப்படுத்த முடியாது. அதே விதமாக இறைவனுடைய அன்பும் தமக்கென்று ஒரு குடும்பம் வேண்டும். அவருடைய அன்பும் பெருகுகிற அன்பு. தமக்கென்று ஒரு குடும்பம் வேண்டும் என்று அவர் மனிதனை படைத்தார். மேரேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தட் காட் எஸ்டாப்ளிஷ்ட். இறைவன் நிறுவிய முதல் நிறுவனம் திருமணம். ஒரு தம்பதி, மறுபடி சொல்கிறேன், இறைவனால் இணைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரே மாம்சம். ஆகவே தனக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று மனிதனை படைத்ததினாலே அவர் மனிதனை தம்முடைய சாயலாகவே படைத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:27. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆம், தம்முடைய சாயலாகவே. ஏனென்றால் அது மனித குலம், மனித இனம், அவருடைய இறைவனுடைய குடும்பம். சரி, மனிதனை தனியாக படைக்கவில்லை, ஆணும் பெண்ணுமாய் படைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆதாமை படைத்த பிறகு ஏவாளை ஏன் படைத்தார்? ஆதியாம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லவென்று அவர் ஏற்ற துணையை உண்டாக்கினார். பைபிள் சொல்லுகிறது, எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஆதாமே பெயர் வைத்தான் என்று. எல்லா விலங்குகளும் பறவைகளும் அவனிடத்தில் ஜோடி ஜோடியாய் வந்து பெயர் பெற்று செல்கின்றன, சிங்கம், புலி என்று. ஆனால் அவைகளை பார்க்கும் பொழுது தான் மட்டும் தனியாக இருப்பதை உணர்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவளை படைத்தார். துணையை எப்படி படைத்தார்? ஆதாமை உறங்க பண்ணி அவனுடைய விலாவில் ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். அந்த எலும்பை எடுத்தவுடனே அவன் ஊனமாகிவிட்டான். ஆனால் அவனை ஊனமாக விடவில்லை. மறுபடியும் அவனுக்கு இந்த எலும்பை பொருத்தினார். எப்படி? பெண்ணின் ரூபத்திலே, ஏவாளின் உருவத்திலே.
ஆகவே மாம்சத்தில் அவளும் அவளும் இருவரும் மாம்சத்தில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கணவன் மனைவி உள்ள உறவு எவ்வளவு புனிதமானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஆதாமிலிருந்து பல விதா எலும்புகளை எடுத்து அவர் மனுஷ உருவாக்கவில்லை, ஒரே ஒரு எலும்பு தான். அதன் பொருள் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். ஒன் மேன் உமன், ஒன் உமன் மேன். இந்த கொள்கையை நாம் யாவரும் பின்பற்றி கொண்டிருந்தால், உலகம் பின்பற்றி இருந்தால், இன்றைக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்காது, எய்ட்ஸ் போன்ற நோய் வராது. ஆனால் அதை மறந்து போனோம். இந்த நாட்களில் இன்னும் மோசமாகி போயிருக்கிறது. ஆண்டவர் அவளை ஆதாமுக்கு கொடுத்தவுடனே அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் என் எலும்பில் எலும்பு, அதாவது நாங்கள் ஒரு கணவனும் மனைவியும் ஒரே சரீரம், ஒரே ஆத்மா, ஒரே ஓருயிர் ஓர் உடல். இது இன்னொரு காரியம். ஏப்ராம் லிங்கன் தன் சகோதரனுடைய திருமணத்தின் போது ஒரு கவிதை புனைந்தார். அந்த கவிதையின் பொருள் என்ன? கடவுள் ஏவாளை ஆதாமின் காலில் பாதத்திலிருந்து எடுக்கவில்லை, ஆகவே அவள் அவனுக்கு அடிமை அல்ல என்றார். பிறகு சொல்கிறார், ஏவாளை அவன் தலையிலிருந்து எடுக்கவில்லை, ஆகவே அவள் அவனை ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனால் எங்கே இருந்து எடுத்தார்? பக்கத்தில் இருந்து, விழாவில் இருந்து. அவள் ஏற்ற துணை, பக்கத்துணை, இருவரும் சமம். இதுதான் ஆண்டவருடைய நியதி. பெண் மாக்கும் கணவனை அதிகாரம் பண்ண முடியாது, கணவன் மனைவியை அடிமை போல் நடத்த முடியாது. அவர் இருவருக்கும் சம உரிமை உண்டு. ஆதாமின் வாக்குக்கு பிறகு இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? ஆதியாகமம் 2:24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்க மூன்று காரியங்கள் சொல்கிறார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான். இதன் பொருள், புருஷன் மாத்திரம் வரணும் இல்லை, அல்லது பெண் மாத்திரம் தகப்பன் விட்டு வரணும் இல்லை, ரெண்டு பேருமே தகப்பன் விட்டு தாய் விட்டு பண்ணு வர தேவையில்லை. அவ சொல்லுதெல்லாம், கணவன் வளரும்போது தன் வீட்டில் ஒரு விதமாக வளர்க்கப்பட்டிருப்பான், சில பழக்கங்களை கற்றுக்கொண்டிருப்பான், அப்படியே பெண் வேறு விதமாக கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் இணைக்கப்பட்ட பிறகு அந்த பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும். புதிதாய் அவர்களோட புதிய குடும்பத்தை புதிய நல்ல பழக்க வழக்கங்களோடு அவர்கள் கட்ட வேண்டும். மட்டுமல்ல, அவர் இருவரும் இசைந்து இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும், ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும், இணை பிரியாமல் இருக்க வேண்டும், இருவரும் ஒன்றாய் சேர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறகு கடவுள் அவர்கள் இணைத்து போய் சொன்னார், அவர்கள் இவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இயேசு இதை மறுபடியும் சொல்லும் பொழுது மார்க்கு 9 இப்படி வாசிக்கிறோம், எட்டாம் வசனத்தை, அவள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆதியாமத்தில் பார்க்கிறோம் அவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? இருப்பார்கள் அல்ல, இருக்கிறார்கள். இட்ஸ் எ ஃபேக்ட். அவர் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இங்க இணைத்தது என்ற வார்த்தை மூலமொழியிலே சிமெண்ட் டுகெதர் என்று இருக்குது. அதாவது சிமெண்டினால கட்டப்பட்ட கட்டிடம் எவ்வளவு உறுதியாக இணைந்திருக்கிறதோ அப்படியே கணவனுடைய மனைவியும் இணைந்திருக்க வேண்டும். அவர்களை ஒருவனும் பிரிக்கக்கூடாது. ஒரு சிமெண்ட் கட்டடத்தை இடிக்க முடிந்தால் செங்கலை தனித்தனி அடுக்க முடியாது, முழுசாக அடுக்க முடியாது. அது உடைத்தோம்னா எல்லாம் சுக்கு நேராக போயிடும். அதே விதமாக இறைவன் இணைத்த கணவனி மனைவி யாராவது பிரித்தால் அவருடைய இருதயம் சுக்கு நூறாக உடைந்து போகும். அருமையானவர்களே, கணவன் மனைவியும்
ஒரு காலம் பிரியக்கூடாது. அவளை பிரிப்பவர்கள், பிரிக்க முயல்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப். இறைவனை நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். மல்கியால நாம் வாசிக்கிறோம், கடவுள் சொல்றாரு மனுஷன்ட்ட, உன் மனைவி, உன் இளவயதின் மனைவி உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாய் இருக்கிறாள். உன் தோழி, உன் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் யுவர் வைஃப் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், வைஃப் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நமக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு, நல்லது, நிறைய நண்பர்கள் உண்டு. ஆனாலும் ஒரு கணவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மனைவி தான், ஒரு மனைவிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கணவன் தான். இதை நாம் எப்பொழுது நினைவில் வைத்து கொண்டால் திருமணம் ஒரு மகிமையான திருமணமாக இருக்கும். இப்பொழுது நான் என் மனைவியை அழைக்கப் போகிறேன். இதோ நாங்கள் இறைவன் இணைத்தவர்கள், 60 ஆண்டுகளாக நாங்கள் நல்ல தம்பதியாக, இணைப்பெரியா தம்பதிகளாக இருக்கிறோம். கருத்து வேற்றுமை இல்லாமல் இல்லை, ஆனாலும் கர்த்தடி கிருபன், இருவரும் நாங்கள் கர்த்தடி பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாங்கள் ஒற்றுமையான தம்பதியாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தம்பதியருக்காக ஜெபிக்கப் போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே, திருமணத்தின் தூய்மை மாறிக்கொண்டே போகிறது. திருமணத்திற்குரிய புனிதம் குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் முதலாவது ஆணையும் பெண்ணையும் படைத்த பொழுது சரி நிகராய் அவர்கள் என்றென்னும் இணைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படைத்தேன். திருமணம் ஒரு புனிதமானது என்பதை எங்கள் நேயர்கள் யாவரும் புரிந்து கொள்ள கிருபித்தார். யாருக்காவது திருமணத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தால் அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவர்கள் தீர்த்து கொள்ள கிருபித்தார். ஒவ்வொரு தம்பதிக்காகவும் ஜெபிக்கிறேன், அவள் வாழ்க்கை சீரமையட்டும், அவள் வாழ்க்கை உமக்கு மகிமை கொண்டு வருவதாக இருக்கட்டும். தம்பதிகளாய் அவர்கள் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழட்டும். இயேசுவின் இனிய பெயரில் வேண்டுகிறேன், ஆமென். இந்த நிகழ்ச்சிகள் அடங்கிய VCD பெற எங்கள் முகவரி: மெய்ப்பனன் குரல், அஞ்சல் பை எண் 204, வேலூர் 632002, தென்னிந்தியா. Voice of the Shepherd, Post Bag No. 204, Vellore 6.